எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜான் பேசுகிறேன். இன்னைக்கு நான் நம்பிக்கை உள்ளவன் இல்லை, நான் தன்னம்பிக்கை உள்ளவன். நோ வே ஈஸி டு சக்ஸஸ். என்னடா இவன் நோ வே டு ஈஸி டு சக்ஸஸ், ஒரு வெற்றி அடைய சாதாரண விஷயம் கிடையாது, சுலபமாக அச்சீவ் பண்ணுற ஒரு செயல் கூட கிடையாது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு போய் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் பார்ட் டூ. மோட்டிவேஷன் பார்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிற உண்மையை கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும், ஆனால் இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தன்னம்பிக்கை உள்ளவன் இல்லை, நான் நம்பிக்கை உள்ளவன். என்னென்னா மாற்றி மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற பார்வையிலேருந்து நீங்கள் செய்கிற செயல்கள் வரைக்கும் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதுக்கான ஆன்சரும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நோ வே டு ஈஸி டு சக்ஸஸ். ஒரு வெற்றியடைய ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்பவும் கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்பட்டால் தான் அந்த வெற்றி கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல நைட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு இடத்துல இங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கீங்க, பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், டார்க்காக இருக்குது, மெதுவாக நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு வெறி நாய்கள் ஊளை எடுத்து உங்களை கடிக்க ஓடி வருது. நீங்கள் அதை பார்த்தோன்னு அங்கேருந்து ஓடி போகிறீங்க. ஒரு முட்டை சந்துக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த நாய் முன்னாடி நிற்குது, நாலஞ்சு நாய்கள். நீங்கள் அங்கே முன்னாடி நிற்கிறீங்க, உங்கள் பின்னாடி பெரிய செவ்வறு இருக்குது. அந்த செவ்வறு அந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. இருந்தாலும் அந்த நாய் நெருங்க நெருங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையாக மாறுது. நீங்கள் உங்களோட 8 அடி மேலே இருக்கிற அந்த செவத்தை ஜம்ப் பண்ணி தாண்டி போகிறீங்க. இதுதான் தன்னம்பிக்கை. நார்மலாக நீங்கள் நடந்து போகும்போது அந்த செவரை பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, என்னால் ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்களை நீங்களே தாழ்த்துக்கிறீங்க. ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி வெளியேற்படுது. அதுதான் தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் நம்பிக்கையை விட தன்னம்பிக்கை உள்ள நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வெற்றி அடைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அருமையான கதை ஒன்று சொல்கிறேன், ஒரு அற்புதமான கதை. அந்த கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு துறவி அவர் கீழே ஒரு 30-40 சீடர்களை வச்சு மத போதனை செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஊரை விட்டு ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி பார்த்திங்கன்னா 80 வயசு இருக்கிற அந்த பாட்டி அந்த கரையை தாண்டி தான் இந்த துறவியுடைய ஆலோசனைகள் மீட்டிங் சொல்லுவாங்க அந்த சபைக்கு வந்து சேர்கிறதுக்கு லேட்டாக தான் வந்து சேருவாங்க. கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும், ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. இந்த துறவி வந்துட்டு அங்கே இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நாமத்தை சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் ஏரி, கடல், குளம் எதுவாக இருந்தாலும் கடந்து வந்தாலாம் இந்த பிறவி கடலையும் தாண்டி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லித்தராங்க. ராம நாமத்தை சொன்னாவே போதும், இந்த உலகம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை கடந்து வந்துடலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு அந்த துறவி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட பாட்டி ராமநாதத்தை ராமபதத்தை மந்திரமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆத்தங்கரையை இந்த மந்திரத்தை யூஸ் பண்ண உடனே அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த ஆற்றங்கரையை நடந்தே போயிட்டாங்க. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அப்புறம் மறுநாள் வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க, போட்டில் ஏறாமல், படகுல ஏறாமல் அந்த பாட்டி அந்த ஆற்றங்கரையே நடந்துக்கிட்டே மிதங்கிட்டே வந்துட்டாங்க. அந்த துறவிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, சுவாமி நான் இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணேன், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த துறவிக்கிட்ட கேட்க சொல்ல,
அந்த துறவி ஆச்சரியத்தோட, என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் வருவேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த துறவி பாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த பாட்டி சந்தோஷோட, சுவாமி நீங்கள் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்ல, துறவி சரிம்மா நான் வரேன். எங்கே இருக்குது வீடுன்னு கேட்டால், வீடு வந்து இந்த ஆற்றை தாண்டி அந்த பக்கம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு துறவி அந்த பாட்டி சொல்கிறாங்க. சாரி, ஃபைனலாக அந்த பாட்டி எனக்கு ஃபைனலாக அந்த துறவி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு போட் ரெடி பண்ணு, நான் அந்த போட்டில் வந்துடுறேன் அப்படின்ட்டு பாட்டிக்கிட்டே சொல்ல, அந்த பாட்டி ஆச்சரியத்தோடு சிரிக்குது. நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த மந்திரம்னால தான் நான் அந்த கரையே தாண்டி இவ்வளோ சீக்கிரமாக இந்த சபைக்கு வரேன் அப்படின்ட்டு அந்த துறவியை பார்த்து கேட்க, துறவி வந்து சொல்கிறாங்க, நீ அந்த மந்திரத்து மேலே வச்சுக்கிற நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இந்த துறவி சொல்லி கொடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம்தான். இது கேட்க கொஞ்சம் கற்பனையாகவும் இருந்தாலும், இது வந்து கிரேசியாக இருந்தாலும், நம்பக தம்பிக்கை இல்லாட்டியும், வாழ்க்கைன்றது வந்து ஒரு பெரிய பயணம். அந்த பயணம் சந்தோஷம் வரும், துக்கம் வரும், மகிழ்ச்சி வரும், வெற்றி கிடைக்கும், தோல்வி கிடைக்கும், எல்லாமே இந்த வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். இது தான் அந்த துறவி வந்து தன் மேலே அந்த மந்திரத்து மேலே வைக்காத நம்பிக்கை. அந்த பாட்டி அந்த மந்திரத்து மேல் நம்பிக்கை வச்சு தன்னுடைய தன்னம்பிக்கையோடு அந்த கரையை கடந்து போகிறாங்க. அற்புதமான கதை. இந்த கதை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி கதை.